வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க மிளகாயிலிருந்து எப்படி செடிக்கு பதியம் போடுறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் மிளகாய் வாங்கிட்டு வருவீங்க, உங்கள் சமையலுக்காக வரமிளகாய் வாங்கிட்டு வருவீங்க. இந்த வரமிளகாயில் குண்டு மிளகாய், நீல மிளகான்னு ரெண்டு மிளகாய் இருக்குது. இதுதான் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மிளகாயில் நல்ல பெரிய மிளகாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நான் நீல மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த மிளகாய் செடி வந்து ஒரு 4 செடி இருந்ததுன்னா போதும், உங்களுக்கு பச்சை மிளகாயையும் மீறி நிறைய பழுத்துரும் யூஸ் பண்ணாமல். அதனால வந்து அந்த அப்படியே நான் காய வச்சு வரமிளகாயாக யூஸ் பண்ணிக்குவேன். மிளகாத்தூள் அரைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவேன். அதனால வந்து நான் நீல மிளகாய் தான் பெரும்பாலும் வாங்குவேன். இந்த மிளகாயை வந்து நீங்கள் உடச்சிங்கன்னா அதுக்குள்ளே விதை இருக்கும் பாருங்க. உடச்சி பெரிய மிளகாயை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா சிகப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி விதை கிடைக்கும். இந்த விதையை வந்து நீங்கள் ஒரு பாட்டில் வச்சு அப்படியே அதில் மேலே தூவி விட்டுட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேரலில் நான் மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த விதையை வந்து இப்படி தூவி விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 நாளில் கொஞ்சம் அந்த விதை உள்ளே போகிற மாதிரி, லைட்டாக உள்ளே போகிற மாதிரி அமுத்தி விட்டுருங்க. அது மேலே மண் மூடி இருக்கிற மாதிரி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா இது வந்து ஒரு 10 நாளில் உங்களுக்கு செடி வந்துடும். செடி வந்து அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து, செடி வந்ததுக்கப்புறமா ஒரு 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாற்று வந்துடும் உங்களுக்கு. மிளகாய் செடி பொதுவாக பிடுங்கி வேற பக்கம் நட்டால் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி நாற்று நமக்கு கிடச்சிரும். இது வந்து நீங்கள் வேறு செடி விதை போடும்போது, நான் வெண்டைக்காய் பீன்ஸு இதெல்லாம் இது ஒரே இதில் போட்டிருக்கேன், அது போடும்போது நம்ம வந்து இந்த மிளகாயும் அப்படியே கையோட தூவி விட்டுட்டோம்னா இது வந்து ஒரு 20 நாளில் இந்த அளவுக்கு பெரிய செடியாக ஆயிரும். இதை வந்து நம்ம பிடுங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த செடி வளர்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி ஆயிடும். இப்போ இந்த இந்த மிளகாய் செடி 20 நாள் ஆன செடி வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை பிடுங்கி நம்ம வேற இதில் நடலாம். இப்போ இந்த மிளகாய் செடியை நம்ம பிடுங்கி எடுத்துடலாம். பிடுங்கி எடுத்து கொஞ்சம் இதில் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கிற மாதிரி செடியாக பார்த்துடுங்க. நீங்கள் செடி பிடுங்குறதுக்கு முன்னால் அந்த கண்டெய்னர்லேயோ இல்லை பேரல்லையோ எதில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நல்லா தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு வச்சிட்டோம்னா அந்த வேர் வந்து பிஞ்சு போகாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த செடி வந்து இந்த 2 செடி நான் மட்டும் எடுத்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது அப்படியே இழுத்தீங்கன்னா இது மண் பொத பொதன் இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு வேரோட அதனுடைய வேர் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே கிடச்சிரும். இதை நீங்கள் அப்படியே வந்து எதில் வைக்கிறீங்களோ அதில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இது வைக்கும் போதே நீங்கள் எந்த மாதிரி பாட்டில் வைக்கிறீங்கிறத நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணிக்கணும். இப்போ மிளகாயெல்லாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு காய் வச்சுட்டே இருக்கும். ஒரு தடவை கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் அடுத்த தடவை துளுத்து உங்களுக்கு மறுபடியும் காய் கொடுக்கும். அதனால ஓரளவுக்கு ஓரளவுக்கு இருக்கிற கண்டெய்னரில் வைக்கணும். ரொம்ப குட்டியான இதில் வச்சிட்டிங்கன்னா அது வந்து அப்புறமா அதனால வேர் பரவி உங்களுக்கு காய் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும். அதோட இதை வைக்கிறதுக்கு நம்ம மண்கலவை எல்லாம் தயார் பண்ணி, மண்புழு உரம் முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது தயார் பண்ணி அந்த பாக்ஸில் வந்து இதை நம்ம கொண்டு போய் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு உடஞ்ச பிளாஸ்டிக் பக்கெட் எங்கள் வீட்டில் இருக்கிறத நான் எடுத்து மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வீட்டில் உடஞ்ச சாமான் பிளாஸ்டிக்கெல்லாம் இருந்ததுன்னா அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே செடி வளர்த்துறதுக்கு போதுமானது. உங்களுக்கு வீட்டோட பெரும்பாலான காய்கறி தேவைகளை வந்து நம்ம வீட்டில் வளர்த்துறதே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5-6 மிளகாய் செடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பச்சை மிளகாய் தேவைக்கும் போக நீங்கள் வரமிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பச்சை மிளகாய் வந்து பழுத்ததுக்கப்புறமா அதை எப்படி வரமிளகாவாக நம்ம வேக வச்சு காய வச்சு எடுத்து வைக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இன்னும் 2 மாதத்தில் இது நல்லா காய் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த வேரோட நம்ம இங்கே வந்து இந்த மண்கலவை வந்து பொது புதுன்னு இருக்கு. நம்ம நிறையா மிக்சிங் அதில் மண் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது எப்பயுமே இறுக்கி போகாது, பொது புதுன்னே இருக்கும். இப்போ அதுக்குள்ளே நம்ம சும்மா லைட்டாக சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு ஹோல்ஸ் போட்டு இந்த செடியை வந்து இப்படி நட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை வந்து வந்து ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் நிழல்லையே வச்சுருங்க. எப்பயுமே நம்ம பதியம் போடுற செடி ரொம்ப வெயிலில் இருந்ததுன்னா அது காஞ்சு போயிடும் சீக்கிரமாக. அதனால் வந்து அந்த தண்ணியை உறிஞ்சு இதாகிக்க முடியாது. அதனால் நீங்கள் இதை நிழல்லையே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா செடி தளத்தலன்னு ஆயிரும். இப்போ நம்ம பறித்து வச்சோன்னே லேசாக வாடின மாதிரி தெரியும், ஆனால் வந்து தளைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா தளத்தலன்னு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.